வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:14-16 வசனங்கள். வெளிப்படுத்தல் 14:14-16. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. அன்பானவர்களே, யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளில் ஒரு அருமையான தரிசனத்தை இங்கே நாம் வாசித்தோம். இதிலே வாசிக்கும் பொழுது பூமியின் பயிர் முதிர்ந்தது என்று 15 எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து 16 பூமியின் விளைவு அறுப்புண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை அறுக்கிறவர் யார்? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அறிவாளை நீட்டினார். அவரிடத்தில் கூப்பிட்டு சொன்னவனை குறித்து 15 பார்க்கிறோம். தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்த தூதன் அறுத்துவிடும் என்று கூப்பிட்டு சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே ஒரு அறுவடையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அறுவடை, பூமியிலே ஒரு பெரிய அறுவடை நடக்க போகின்றது. தேவனாகிய கர்த்தர் ஆதி முதலே ஒன்றும் உண்டாவதற்கு முன்னே இருக்கிறவர். அவர்தான் எல்லாவற்றையும் தமது திருக்குமாரன் இயேசுவுக்கென்று உண்டு பண்ணினார். இயேசுவை கொண்டே உண்டு பண்ணினார். அவர் இயேசுவுக்கென்றும் இயேசுவை கொண்டும் உலகங்களை உண்டு பண்ணினார். அதில் ஒன்றுதான் பூமி. இந்த பூமியை அல்லாமல் அநேக நட்சத்திரங்களும் கோளங்களும் இருக்கின்றன. இந்த தேவன் உண்டு பண்ண எல்லா காரியங்களிலும் இந்த பூமியிலே அவர் ஒரு திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார். ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டம். அந்த திட்டம் தான் மனுக்குலம். தேவன் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். வேதத்தில் சொல்லியிருப்பது தான் நமக்கு தெரியும். மற்றவைகள் நமக்கு மறைவானவைகள். அது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே வெளிச்சம். இப்பொழுது இந்த பூமியிலே மனுக்குலத்தின் சரித்திரத்தை நாம் சொல்லும் பொழுது, இது ஒரு மனிதன் தனக்கு இருக்கின்ற பல நிலங்களில் ஒரு நிலத்தை தெரிந்தெடுத்து அதில் வந்து பயிர் செய்து ஒரு அறுவடையை பெற்றுக்கொள்வது போல, தேவன் தனக்கு இருந்த அநேக காரியங்களில் பூமியை தெரிந்தெடுத்து அந்த பூமியில் வந்து ஆதாம் ஏவாள் என்கிற ஒரு அழகான பயிரை ஆண்டவர் நட்டு வளர்த்தினார். அதன் மூலம் மனுக்குலம் என்ற ஒரு பெரிய ஒரு வயல் நிலம் அது தேவன் உருவாக்கினார். அந்த முழு வயல் நிலத்துக்கு ஒரு மாபெரும் அறுவடையை பூமியின் முடிவிலே செய்ய போகின்றார். அல்லேலூயா. பெரிய அறுவடை செய்யும் பொழுது, இந்த அறுவடையில் நமக்கு தெரியும், அறுவடை செய்த உடனே ஒரு பார்ட், ஒரு பகுதியை வீட்டில் கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்ப்பார்கள். மற்ற பகுதிகளை அவைகளை சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பார்கள். பயனுள்ளதை தங்களுக்கு சேர்த்துக் கொள்வார்கள், பயனில்லாததை சுட்டு போடு எரித்து போடுன்னு சொல்வார்கள். இதே போலதான் தேவனும் இந்த முழு மனுக்குலத்தை ஒரு பயிர் நிலம், ஒரு வயல் நிலம் என்று எடுத்துக்கொள்வோம் என்றால், ஆதாமில் ஆரம்பித்த பயிரை இன்றைக்கும் அந்த பயிர் தொழிலை நடத்தி கொண்டேதான் வருகிறார். அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இனி ஒரு அறுவடை செய்ய போகிறார். அந்த அறுவடையின் போது இதிலிருந்து அவருக்கு அந்த எதை எதிர்பார்த்தாரோ, அந்த நல்ல விளைச்சல், அதை அந்த அறுவடை கதிர்களை அந்த தானியங்களை அப்படியே எடுத்து தன்னோடு சேர்த்து
தன்னோடு கூட நித்திய நித்திய காலம் வாழும்படியான பெரிய பாக்கியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. மற்றவைகள் கீழ்ப்படியாவைகள், ஒத்துழைக்காதவைகள், இந்த தேவ திட்டத்துக்குள் வராமல் தங்கள் மனம் போல களைகளாகவும் பிரயோஜனமற்ற பயிர்களாகவும் விளங்கின எல்லாவற்றையும் சேர்த்து அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தூக்கி போடுவார். இதுதான் பூமியின் அறுவடை என்று சொல்லுடைய சுருக்கமான விளக்கம். தேவன் ஒரு பெரிய பயிர் செய்கிறார், அதுதான் ஆதாமின் சந்ததி. எனவே இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மகாவரிய தெய்வத்தினுடைய அவருக்குண்டான சகல ஐஸ்வர்யங்களுடைய நிலையில் பார்க்கும் பொழுது பூமி என்பது ஒரு சின்ன ஒரு குட்டி மண்ணுருண்டை மட்டுமே. அதற்குள்ளே நம்மை இந்த தேவன் வந்து ஒரு பயிர்களை போல நம்மை ஆதாமின் சந்ததியாய் உருவாக்கி நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையின் காலங்கள் ஒரு 70, 80, 90 வருடங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தேவனுடைய காலங்களுக்கோ முடிவில்லை, அவைகளை எண்ண முடியாது. எல்லாவற்றிலும் அவர் ஒரு இன்ஃபினிட் இதுலையாக இருக்கிறார். அவருடையது எதையும் நம்ம கணக்கு பண்ண முடியாது, மனுஷ கணக்கில் நடத்த முடியாது. அப்படிப்பட்ட மகாபரிய தேவனாக கத்திரிக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம வந்துட்டு அதை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ஏதோ ஒரு சும்மா ஒரு சின்ன சின்ன ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லை, அதை புரிந்து கொள்ளணும். ஆனால் இந்த பொடி மனுஷன் மண் பொடி தான். இந்த மண் பொடியான மனுஷன் பேசுகிற பேச்சை பார்த்தா என்னதோ தேவனையே இவன் தான் நடத்துகிற போல பேசுறான். என்ன புத்தீனமான மனுஷன், புரியல, தெரியல, ஒன்றுமே தெரியல. ஆனபடினாலே என்னென்னமோ பேசுறான், என்னென்னமோ நடக்கிறான். மனுஷனை பார்த்து தேவன் சிரிக்கிறார். வேற என்ன செய்ய முடியும், சிரிக்கத்தான் முடியும். அப்படித்தான் இவன் செய்யறான். இவனுக்கு கொஞ்சம் ராக்கெட் விட தெரிஞ்ச உடனே இவன் தேவனுக்கு மேல போயிட்டான்னு நினைக்கிறான். இவன் கடலுக்கு ஆழத்துல கப்பல் விட தெரிஞ்ச உடனே இவன் எல்லாம் கடலுக்கு ஆழத்தையே கண்டுபிடிச்சிட்டேன்னு பேசுறான். என்ன கண்டுபிடித்தார்கள் மனிதர்கள், இனிதான் என்ன கண்டுபிடிக்க போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை பார்க்கும் பொழுது மனுஷன் அவ்வளவு அற்பமானவன் ஒண்ணுமே கிடையாது. இப்போ நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். இந்த அற்பமான ஒண்ணுமில்லாத மனுஷனுக்கு ஒரு தூசின்னு சொல்லலாம் மனுஷனை. அதான் சங்கீதக்காரன் இதெல்லாம் நினைச்சுதான் சொல்றான். ஒரு தடவை நான் ஒரு புழு, நான் ஒரு தூசி, ஒண்ணுமில்லை. அந்த பெரிய இஸ்ரவேலை ஆண்ட ராஜாவே அப்படியெல்லாம் தன்னை தாழ்த்தினான்னா அவனுக்கு இந்த வெளிப்பாடு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்கள், ஆனா இந்த பொடி ஒண்ணுமில்லாத இந்த அற்பமான மனிதர்களுக்கு தேவன் தருகிற ஒரு பெரிய சுலாக்கியம் அதுதான். நமக்கு புரியணும், அவரோடு கூட வாழும் சுலாக்கியம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இது என்னய்யா, இதை புரிந்து கொள்ளவே முடியலை. கொஞ்சம் தூசிகளை அதை உருவாக்கி அதை என்னோட வாழ வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அது நமக்கெல்லாம் கிடைத்த என்ன பெரிய பாக்கியம். நம்மை பார்த்து சொல்ல, நீங்கள் என்னிடத்தில் வர வேண்டும், நான் வருவேன், மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்வேன் சொல்லிக்கிறார் இயேசு. அழைத்து செல்வேன், வந்து சேருங்கன்னு கூட சொல்லல, அழைத்து வந்து கூட்டிட்டு போவேன்பா. உங்களுக்காக நான் ஒரு பெரிய ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன், அந்த ஒர்க்கு பண்ணிட்டு ஒர்க்கு முடிந்த உடனே வந்து உங்களை எல்லாம் என்ன செய்வேன், வந்து கூட்டிட்டு போவேன். அல்லேலூயா. இப்படித்தான் இயேசு சொல்லி சென்றிருக்கிறார். அவர் அந்த பணியை அழகாக அங்கே செய்து கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது பாருங்கள், இந்த பெரிய ஒரு சலாக்கியம். ஆனா ஆண்டவருக்கு மறுபக்கம் என்னன்னா, நான் இவ்வளவு தூரம் என்னை தாழ்த்தி இந்த பூமியிலே போய் என் கையினாலே மண்ணிலிருந்து ஒரு ஆதாமை படைத்து அவனுக்கு ஒரு சந்ததியை கொடுத்து அந்த சந்ததிக்கு இந்த பெரிய பாக்கியத்தையும் கொடுத்திருக்கும் பொழுது இதை அறியாமலும் அறிந்தும் கீழ்ப்படியாமலும் இருக்கிறவன் எவனோ எவளோ கடுமையாய் தண்டிப்பேன். ஏனென்றால் இவ்வளவு பெரிய சாக்கியத்தை அறிந்த பிறகும் அதை அடையக்கூடாமல் இவர்கள் மனம் இல்லாமல் கீழ்ப்படியாமல் போனார்களே. ஆனபடினால இவர்களை சதா காலமும் பாதிக்கப்படும்படிக்கு அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளி போடுவேன். இதுதான் தேவனுடைய பயங்கரமான கோபத்தின் நியாய தீர்ப்பு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லீலுயா. ஒரு பக்கம் எவ்வளவு பெரிய சலாக்கியம், மறுபக்கம் இந்த பெரிய சலாக்கியத்தை இழந்து போகிறவன் பயங்கரமான தண்டனைக்குள்ளே ஆளாக போகிறான். இதுதான் இந்த அறுவடையை காட்டுகிற, அந்த அறுவடையில தான் இந்த ரெண்டும் நடக்க போறோம்.
ரெண்டும் நடக்க போறது. அந்த அறுவடை நெருங்கி இருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்கின்றபடியினாலே அந்த அறுவடையை குறித்து நாம் பார்ப்போம். ஏற்கனவே மத்தேயு 13 அதிகாரத்திலே 24 வசனம் முதல் 30 வசனம் வரையில் நாம் படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதே இப்படிப்பட்டதான ஒரு அறுவடையை குறித்து பேசினார். பரலோக ராஜ்யத்தை ஒரு நிலத்திலே விதைத்த ஒரு மனிதனுக்கு ஒப்பாக பேசும் பொழுது அவர் சொன்னார், நிலத்தின் பயிர்களையும் களைகளையும் குறித்து பேசினார் அந்த உவமையிலே. அப்பொழுது கூட சிலர் கேட்டார்கள், இந்த களைகள் ஏன் வளர்ந்து பயிரையும் கெடுக்கிறது, நாங்கள் களைகளை பிடுங்கி போடட்டுமா என்று கேட்டார்கள். இயேசு சொன்னார், ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே விட்டுவிடுங்கள், உலகத்தின் முடிவிலே நான் அறுவடை செய்வேன், அப்பொழுது நல்ல கதிர்களை நல்ல பயிர்களை நான் அறுவடை செய்து அதனுடைய தானியத்தை என்னோடு சேர்த்து கொள்வேன், பதரையோ களைகளை எல்லாவற்றையும் அக்னியிலே சுட்டரிப்பேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படியாக அதனுடைய விளக்கம் மத்தேயு 13:36 முதல் 43 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அந்த வெளிப்படுத்தல யோவானுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த விஷயம், ஒரு பெரிய அறுவடை நடக்க போறது, மனுஷகுமாரன் அறிவாளை நீட்டுவார், அப்பொழுது பூமியினுடைய முழு அறுப்பும் முழு விளைவும் அப்படியே அறுக்கப்படும், அறுவடை செய்யப்படும், அதனுடைய பலன்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், பதர்கள் அக்கினியிலே போடப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து உவமையாய் சொல்லி இருக்கிறார். இன்னும் மார்க்கு 4:26 முதல் 29 வரைக்கும் கூட A good harvest, நல்ல ஒரு அறுவடை குறித்தும் கர்த்தர் அங்கே விளக்கம் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த அறுவடைகள், இப்பொழுது சொல்லப்பட்ட அறுவடைகள், இதனுடைய அர்த்தம் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு என்பதால், மற்றபடி நாம் பொதுவாக அறுவடையை ஆத்தும அறுவடைக்காக அதிகமாய் பேசுவோம். நன்மைகளின் அறுவடை இருக்கிறது, ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வது, ஆத்துமாக்களை அறுவடை செய்வதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட வேத பகுதிகள் இந்த அறுவடை என்று சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறது என்றால், ஒரு பெரிய ஒரு முடிவை, ஒரு நியாய தீர்ப்பை காட்டுகிறது. அதுக்கு இன்னும் விளக்கமாக வாசிப்போம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:13-14 ஆகிய வசனங்கள். யோவேல் 3:13-14. பயிர் முதிர்ந்தது, அறுவாளை நீட்டி அறுங்கள், வந்து இறங்குங்கள், ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாவம் பெரியது, நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளா இருக்கிறார்கள், நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். யோவேல் ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்துட்டார், இந்த அறுவடை என்பது நியாய தீர்ப்பை தான் காட்டுகிறது, இது நியாய தீர்ப்பு என்று சொல்லி தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த அறுவடையை 2 ஸ்டேஜஸாக நான் உங்களுக்கு நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நினைப்பூட்டும்படி விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக நாம் தியானிப்பதற்காக வேண்டி ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 6:11 வசனத்தை வாசிக்கலாம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள். Praise the Lord. Hallelujah. பூமிக்கெல்லாம் ஒரு அறுவடை, அதை நான் செகண்ட் பார்ட்டாக சொல்லுவேன். அந்த அறுவடை என்பது நியாய தீர்ப்பு என்பதை நான் அறிமுக வார்த்தையில் விளக்கினேன். இப்பொழுது இந்த அறுவடையில் முதல் பகுதியாக யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் என்று சொல்லுகிறார். பூமிக்கு ஒரு அறுப்பு காலம் இரண்டாவது பேசுவோம். முதலாவது யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம். யூதா என்பவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். யூதா என்பவன் ஆளுகை செய்யும்படி ஜனத்தை வழி நடத்தும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம். யூதா என்பது 10 கோத்திரங்களை அடங்கின எப்ராயிமை தலைமையாக கொண்ட இஸ்ரவேலை கூட அசீரியனுடைய கையிலே தேவன் அழித்த காலத்திலும் நிலை நின்ற, தேவன் காப்பாற்றின கோத்திரம் யூதாவும் பென்யமீனும். இந்த யூதா, உனக்கு ஒரு அறுப்பு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் இங்கே பேசுகிறார். அப்போ இந்த யூதாவுடைய ஸ்பெஷாலிட்டியை நான் சொல்லிட்டேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தலைமைக்கென்று தலைமைத்துவத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன், மற்றவர்களை வழிநடத்துவதுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். அடுத்தது, இந்த யூதாவுடைய கண்களுக்கு முன்னதாக அந்த திரளான 10 கோத்திரத்தை
கீழ்ப்படியாமையின் காரணம் அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் காரணமாக தேவன் அவர்களுக்கு ஒரு அறுவடையை நடத்தி ஒரு நியாயத்தீர்ப்பு நடத்தி அசீரியனுடைய கையில கொடுத்து ஒன்றுமில்லாமல் சிதறடித்து போட்டார். அதையும் இந்த யூதா கண்முன்னால பார்த்து கொண்டே இருந்து இப்பொழுது சொல்லுகிறார், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வயல் நிலம் பயிரிடப்பட்டதென்றால் அது கண்டிப்பாய் ஒரு அறுவடையை அதை எதிர்பார்க்க வேண்டும். அறுவடை இல்லாமல் பயிர் நிலத்தை வளர்த்தி கொண்டே யாரும் இருக்க மாட்டார்கள். குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அறுவடை உண்டு. யூதாவை உனக்கு அறுப்பு காலம் வருகிறது என்று சொல்லுகிறேன். இந்த யூதா நமக்கு எச்சரிப்பும் எடுத்துக்காட்டுக்குமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவுக்கு எச்சரிப்பு என்று சொல்லும் பொழுது தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பு என்பது முதலாவது கர்த்தருடைய வீட்டில் தொடங்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். எனவே நியாய தீர்ப்பை உலகத்திற்கு செய்வதற்கு முன்னதாக தேவன் நியாய தீர்ப்பை கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலே செய்ய போகிறார், கர்த்தருடைய சபைக்கு செய்ய போகிறார். எனவே அந்த விஷயத்திலே நாம் முதலாவதாக எச்சரிப்படைய வேண்டும். இந்த யூதாவுக்கு கிடைத்த நியாய தீர்ப்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படி ஆய் விரும்புகின்றேன். இந்த யூதாவுக்கு உண்டான நியாய தீர்ப்புடைய சரித்திரத்தை கொஞ்சம் பார்ப்போம், திருப்புவோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம். ரெண்டு ராஜாக்கள், எல்லாரும் வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு ராஜாக்கள் 21வது அதிகாரம் 11 முதல் 16 வரையிலான வசனங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே யூதாவின் ராஜாவாகிய மனாசே அவனை குறித்து சொல்லியிருக்கிறது. 11வது வசனம் கவனியுங்கள். யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவறுப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ கேட்க போகிற யாவருடைய ரெண்டு காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். இப்பொழுது கவனியுங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மனாசே ராஜா இருக்கிறானே யூதாவின் ராஜா, இவன் செய்த பொல்லாப்பு யார் செய்த பொல்லாப்பை விட ரொம்ப அதிகமா இருக்கிறது. இவனுடைய பொல்லாப்பு வந்து இந்த இஸ்ரவேலர் இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முன்னதாக இருந்த எமோரியர்கள், அந்த பொல்லாத ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், அவர்கள் செய்த அருவறுப்புகளையும் மிஞ்சி போய்விட்டார் இந்த மனாசேயுடைய காலத்து அருவறுப்பு. எனவேதான் இப்பொழுது கர்த்தர் சொல்ல, நான் ஒரு நியாயத்தீர்ப்பு செய்ய போறேன், ஒரு அறுவடை கட்டளையிட போகிறேன். அந்த சத்தம் கேட்கிறவனுடைய செவிகளில் அப்படி துணித்து கொண்டே இருக்கும், அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அந்த காரியம் நடந்ததை அவன் ஒருத்தன் கேள்விப்படும் பொழுது அவனுடைய காதுகள்ல அதை என்ன செய்து இருக்கும், அதை விட்டு நீங்காம அது துணித்து கொண்டே இருக்கத்தக்கதா செய்வேன். அடுத்து சொல்றாரு, இந்த எருசலேமின் மேலே சமாரியாவின் மட்ட நூலை பிடிப்பேன். அப்படி அர்த்தம் என்ன, இதுக்கு முன்னாடி 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேலுக்கு சமாரியா தலைநகரமா இருந்தது. அந்த சமாரியாவுக்கு என்னப்படி நூல் பிடிக்கிறதுன்னா நியாயம் தீர்க்கிறது, அளந்து பார்க்கிறது. சமாரியாவுக்கு என்ன நூல் பிடித்து நியாயத்தீர்ப்பு கொடுத்து அசீரியனுடைய கையில தள்ளுனேனோ அதே அளவுகோலை இங்க கொண்டு வருவேன், அவனை போல உன்னை மாக்குவேன் என்று சொல்லுகிறான். உன் கண்ணு முன்னால் அழிந்து போனானே, எனக்கு கீழ்ப்படியாமல் எனக்கு எரிச்சல் ஊட்டி வாழ்ந்து என் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு செவி விடாமல் போய் அழிந்து போனானே அந்த 10 கோத்திரங்கள், அந்த சமாரியா பட்டணத்து மேல என்ன மட்ட நூல் பிடிச்சனோ அதே மட்ட நூலை இப்பொழுது எருசலேமின் மேல பிடிக்க போறேன். ஆகாப் வீட்டின் தூக்கு நூலை பிடிப்பேன். ஆகாப் என்பவன் அந்த இஸ்ரவேல் அந்த 10 கோத்திரங்கள் உள்ள ராஜாக்களிலே மிக மோசமான ராஜா, மிக பொல்லாதவன், தேவனுக்கு பிரியமில்லாத செய்த ராஜா வந்து ஆகாப் ராஜா. இப்ப சொல்றாரு, இந்த மனாசேயின் மேலே, இந்த யூதா ராஜாக்கள் வீட்டின் மேலே, நான் அந்த இஸ்ரவேலுடைய கொடிய ராஜாக்களுடைய வீட்டுக்கு மேல என்ன தூக்கு நூலை பிடித்தனோ அதை கொண்டு பிடிக்க போறேன்னு சொல்ற. எனவே தேவ மக்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிப்பு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தும் பாருங்கள், தன்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று தான் தெரிந்து கொண்ட எருசலேமை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு பிளேட், ஒரு தாளத்து, ஒரு பிளேட்டை கழுவி கழுவி தொடைத்து கமத்தி வைப்போம் இல்லையா, வீட்டில் சாப்பிட்ட தட்டை தாளத்தை
அப்புறம் நல்லா கழுவிட்டு ஒரு துணி கொண்டு அழகா அதை தொடச்சிட்டு அதை கொண்டு ஷெல்ஃப்ல என்ன பண்ணுவோம், கமத்தி வைப்போம். அதே மாதிரி எருசலேமை செய்வேன்னு சொல்றார். எருசலேம் மிக அழகாக குடியேற்றப்பட்டு இருக்கிறது. ஆனா இப்போ நான் எருசலேமில் இருக்கிற எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணி எல்லாரையும் வெளியே தள்ளி எல்லாத்தையும் அப்படியே கழுகி தள்ளி விடுவேன், அதை தொடைத்து கமத்தி வைத்து விடுவேன், இனி போதும், நீ எருசலேம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் தெரிந்து கொண்ட எருசலேமை பற்றி அவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தையை சொன்னார். இப்படித்தான் கர்த்தர் இந்த யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலத்தை தேவன் நியமித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், 24 ரெண்டு ராஜாக்கள் 24:3-4 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ கர்த்தர் மனாசே, முதல்ல நான் வாசித்தனே அங்க என்னெல்லாம் சொன்னாரோ அப்படி நடந்தது சரித்திரத்தில், அதை நான் அடுத்து சொல்றேன். அப்படி நடந்தது. அப்போ நடந்தது ஏனென்றால் மனாசைக்கு பிறகு சில ராஜாக்கள் எழுப்பினார்கள். ஆனா மனாசே காலத்தில் இருந்தே தேவன் அவருடைய கிரியை ஆரம்பித்து விட்டார், அறுவடை ஆரம்பித்து விட்டார், அறுவடைக்குரிய ஆயத்தங்களை ஆரம்பித்து விட்டார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் உள்ளே வருவதற்கு தேவன் அனுமதி கொடுத்து விட்டார், அவன் வர தொடங்கி விட்டான். அவன் வந்து கடைசியாக சிதேக்கியா ராஜாவின் காலத்திலே ஒட்டுமொத்தமாக இஸ்ரவேலை அழித்து போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழித்து போட்டான், அதையும் வாசித்து விடுவோமா? கர்த்தர் செய்த அறுவடையை குறித்து 2 ராஜாக்கள் 25:8-12 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன். 5 மாதம் 7 தேதியிலே நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19 வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நபுசராதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியினால் சுட்டரித்து விட்டான். காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான். பாத்தீங்களா, இப்ப அவன் வந்து சிதேக்கியா காலத்தில் நடந்த சம்பவம் இதுதான். என்ன ஆயிடுச்சு, ஆலயத்தை சுட்டரித்தான். தேவனுடைய மகிமை இறங்கின அருமையான ஆலயத்தை சாலமோன் கட்டின ஆச்சரியமான அந்த ஆலயத்தை இவன் வந்து முழுமையும் அக்கினியினால் சுட்டரித்தான். அடுத்தது ராஜாவுடைய அரமனையை சுட்டரித்தான். எருசலேமில் இருந்த எல்லா கட்டடங்களை சகல கட்டடங்களை சுட்டரித்தான். பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியினாலே சுட்டரித்தான். ஆண்டவர் சொன்ன மாதிரி பிளேட்டை கழுவிட்டாரா, ஒரு பிளேட்ல இருந்தது எல்லாத்தையும் அந்த பாக்கி இருக்கிற வேஸ்ட் எல்லாம் தூக்கி வேஸ்ட் பாக்ஸ்ல தள்ளுற மாதிரி தொடைத்து தள்ளிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாத்துங்க, அலங்கம் என்றால் சுற்றும் மதில், காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் அலங்கங்களை எல்லாம் அந்த இராணுவம், அந்த நெபுகாத்நேச்சாருடைய இராணுவம் வந்து இடித்து போட்டார்கள். அப்ப எருசலேமுக்கு இனி பாதுகாவலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இடித்து போட்டார். அது மட்டுமல்ல, எல்லா மக்களை அதுல பல லிஸ்ட் கொடுத்துருக்கு எல்லாரையும். ஏதோ சில ஏழை மக்கள், இவர்களை கொண்டு இனி ஒன்றும் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சில ஏழைகளை தவிர மற்ற எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறை பிடித்து கொண்டு போனான். இந்த குரூப்ல சிறையாகி போனது தான் தானியேல், அந்த நெகேமியா, எஸ்ரா போன்ற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். கர்த்தருக்கு சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ போன்ற எல்லா குரூப்பும் இதுல சிறைப்பிடித்துப்பட்டு போன வாலிபர்கள். ஆகவே எல்லாரையுமே சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான் பாபிலோனுக்கு. பாக்கி கொஞ்சம் ஏழை ஜனங்கள், அதுல இருக்கிற திராட்சை தோட்டங்கள்லாம் பாத்துக்க, வயல் நிலங்களை பாத்துக்க என்று சொல்லி அவன் கொடுத்துட்டு போயிட்டான். இப்படி ஒரு பயங்கரமா வாஷ் அவுட், லிட்ரல் வாஷ் அவுட், அப்படியே எருசலேமை ஒரு பிளேட்டை கவிழ்த்தி வைக்கிறது போல தேவன் வைத்தார்.
அதான் சொல்றார், ஓ கண்ணு முன்னாலே நான் எவ்வளவோ மேன்மையாய் நான் தெரிந்து கொண்டு நடத்தின அந்த 10 கோத்திரங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடாமல் என் வசனத்துக்கு அவள் கவனம் செலுத்தாம தன்னிச்சையாய் போன பொழுது, விக்கிரகங்களுக்கு பின்னால போன பொழுது, அருவறுப்புகளை செய்த பொழுது நான் அவர்களுக்கு அறுப்பு காலத்தை நியமித்தேன், செய்தேன். அதை பார்த்திருந்தோம், நீ திரும்பவும் உன் வழியிலே போகிறாய், நீ கீழ்ப்படுகிறது இல்லை, நீ திருந்துகிறது இல்லை, நீ உலகத்தின் அருவறுப்புகளுக்கு நேரா விரைந்து போகிறாய். ஆனபடினாலே யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுதான் இங்கு ஆண்டவர் நடத்தி காண்பித்தார். இப்பொழுது பாருங்கள், இந்த மனாசே காலத்திலே தேவன் ஆரம்பித்தது. மனாசேக்கு பிறகு ஆமோன் என்று ஒரு ராஜா பொறுப்படுத்தான், அவனுக்கு பிறகு யோசியா என்று ஒரு ராஜா பொறுப்படுத்தான். இந்த யோசியா ரொம்ப நல்லா தான் இருந்தான், ஆனா அவனுக்கு பிறகு அவனுக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகளில் 3 பேர் அடுத்தடுத்து ராஜாக்களாக வந்தார்கள். யோவாகாஸ், யோயாக்கீம் என்கிற 2 பேர் வந்தார்கள். அடுத்தது யோயாக்கீமனுடைய மகன் யோயாக்கீன் என்கிறவர், அந்த அந்த அவனுடைய பேரன் வந்தான், யோசியாவுடைய பேரன் வந்தான். திரும்பவும் அந்த யோசியாவுடைய மகனாகிய சிதேக்கியா 3வது மகன், அவன் வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சிதேக்கியா வந்த பொழுது, இப்ப நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இவ்வளவு காலங்கள் தாண்டி இருக்கிறது, ஆனா இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் தான் ஆண்டாங்க. 12 வருஷம், சில மாதங்கள், இப்படிதான் ஒவ்வொருத்தனும் ஆண்டான். இப்படி ஆண்டு ஆண்டு வந்த பொழுதெல்லாம் அந்த நேபுகாத்நேச்சாரோட படைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறான். அனுப்பி கொண்டு வந்து இவர்களை ஹராஸ் பண்ண ஆரம்பித்துட்டான். இப்படியே நடந்து கொண்டிருந்த வேளையில் கூட, ஏற்கனவே நான் வாஸ்து காட்டினேன், தேவன் மன்னிக்க சித்தம் இல்லாதிருந்தான். இந்த வார்த்தையை தான் நல்லா கவனிக்கணும். இடையிலே எழும்பின அந்த யோசியா என்கிற ராஜா கூட நல்லா தான் பண்ணனான். அவன் நல்லா பண்ணியும் கூட அவனுக்கு முந்தின ராஜாவுக்கு முந்தின ராஜா அந்த மனாசே செய்ததை தேவன் தீர்மானித்து விட்டார், அறுப்பு காலம் உண்டு என்று ரெடி பண்ணிட்டார். அதெல்லாம் அவர் அதிலே அவர் மனம் மாறவே இல்லையா, அவர் மன்னிக்க சித்தம் இல்லாதிருந்தார், அப்படி நியாயத்தீர்ப்பு செய்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்புக்காக நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு சிதேக்கியா கூட பிடிபட்டு போகும் பொழுது கூட அவன் நல்லா கெஞ்சி பார்த்தான், ஆனாலும் தேவன் நியமித்ததை செஞ்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியிலே சிதேக்கியா ராஜாவை ஒரு மிருகத்தை பிடிக்கிறது போல சங்கிலியில கட்டி கூண்டுக்குள்ள அடைத்து எருசலேமுக்கு கொண்டு போவான். சர்க்கஸ்ல கூண்டுக்குள்ள அடைச்சு மிருகத்தை கொண்டு போற மாதிரி இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட யூதாவின் ராஜா, கடைசி ராஜாவுடைய நிலை பரிதாபமாக இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய பயங்கரமான நியாயத்திற்கு, நம்முடைய தேவனை குறித்து நாம் அஞ்சி நடுங்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நாம் பயப்பட வேண்டும், அவர் சொல்லுவதற்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இவருடைய குற்றங்களை நான் ஒரு பட்டியல் போட்டு காண்பிக்கும்படியாக விரும்புகின்றேன். இந்த ராஜாக்கள் செய்த தவறு, முதலாவது அந்த மனாசே என்கிற ராஜா செய்த தவறு. 2 ராஜாக்கள் 21:11 16 தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய முதல் தவறு, எமோரியரை விட அதிகமான அருவறுப்புகளை செய்தான். என்னை அறியாத எமோரியரை விட, என்னை அறிந்தவனும் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுமாகிய மனாசே கேடான அதிக அருவறுப்புகளை, கேடாக அதிக அருவறுப்புகளை செய்தான். 2வது, அவன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவை பாவம் செய்ய பண்ணினான். விக்கிரக ஆராதனை, நரகலான விக்கிரகங்கள், எதுதான் தெய்வம்னு கிடையாது, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தெய்வங்கள் ஆக்கின ஒரு நரகலான நிலைமை. 16வசனத்திலே அவன் எருசலேமின் 4 மூலை வரைக்கும், எருசலேமை 4 மூலை வரையும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாய் சிந்தினான். இதுதான் அவனுடைய குற்றம். இந்த 3 குற்றங்கள் அவனிடத்தில் வந்த பொழுது, ஸ்பெஷலி அந்த தேவனை அறியாத புறஜாதிகளை விட பயங்கரமான அருவறுப்பு, நரகலான விக்கிரகங்கள், 3வது, குற்றமில்லாத இரத்தத்தை 4 முனைகளிலும் ஏராளமாய் சிந்தினான். இதனாலே இனி மன்னிக்க மாட்டேன், யூதாவுக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டு விட்டது என்று கர்த்தர் தீர்மானம் செய்து போட்டார். அடுத்தது, கடைசியானவனாகிய சிதேக்கியா செய்த அவனுடைய 7 பாவங்களை 2 நாளாகமப் புஸ்தகம் 36:11-17 பட்டியல் போட்டிருக்கிறது. அந்த 7 குற்றங்களை மாத்திரம் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமம் கடைசி அதிகாரம்
முப்பத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய 11 வசனம். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதா இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நம்பர் ஒன், என்ன செய்தான்? அவன் தேவன் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த காரியங்களை கொஞ்சம் நமக்கும் தேவையா எடுத்துக்கொள்வோம். நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்றாக இருக்கிறதா என்பதை எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும். நாம் நல்லதென்று நினைப்போம், இதுல ஒன்றும் பாவம் இல்லை என்று சொல்லுவோம். ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே நல்லதா இருக்கிறதா பொல்லாப்பா இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஈடுபடுகிற ஒரு காரியம் தேவனுடைய பார்வையில் செம்மையான தானா? நீங்கள் செயல்படுகிற விதம் தேவனுடைய பார்வையில் செம்மையான தானா? உங்கள் வீட்டிலே நீங்கள் செய்கிற காரியம் தேவனுடைய பார்வையில் செம்மையான தானா? நீங்கள் உங்கள் வீட்டிலே வாங்கி வைக்கிற ஒரு பொருள், அது பயன்படுத்துகிற விதங்கள் எல்லாம் தேவனுக்கு செம்மையான தானா? எல்லாவற்றை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும், கட்டாயம் சிந்திக்க வேண்டும். நம்ம நினைப்போம் எல்லாரும் பண்றாங்க, இதுல பாவம் இல்லைன்னு சொல்லி சில காரியங்களை நினைப்போம். ஆனால் அது உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு, உங்களை அழைத்த கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதா இருக்குதா செம்மையானதா இருக்கிறதா என்பதை வேதத்தின் வழியாகவும் அறிய வேண்டும், அவரிடத்திலும் கேட்க வேண்டும். அவருடைய சந்தோஷம் நம்மை விட்டு எடுபட்டு போய்விட்டென்றால் நம்மால் நிலை நின்று கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே எந்த ஒரு விஷயத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது தான். நம்முடைய சம்பாஷணைகளை கூட கவனிக்கும், நம்ம பேசுறது, பழகிறது, நடக்கிறது, நடந்து கொள்றது, நம்முடைய உடை உடுத்துகிறது எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கிறதா செம்மையாக இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் அந்த ஒரு கவனம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஒரு தேவ பயம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பாக தவறி போக வாய்ப்பு இல்லை. கர்த்தர் உணர்த்துவார், கர்த்தர் உணர்த்துவார். கர்த்தர் நமக்கு தெரியும், இந்த காரியம் செய்யும் பொழுது, இந்த இடத்துக்கு போகும் பொழுது மனசுல சந்தோஷம் இல்லை, ஆண்டவர் உணர்த்துகிறார், ஏதோ ஒரு போராட்டம் என்னுடைய ஆவியிலே உண்டாகிறது, கர்த்தருக்கு இது பிரியம் அல்ல, தெரியும். ஒரு உடையை உடுத்தும் பொழுது உண்மையாய் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களா இருந்தீர்கள் சொன்னா அந்த உடை தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா அவர் உடனே உணர்த்துவா, உடனே உணர்த்துவா. உங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொன்னா உடனே உணர்த்துவா. ஏன்னா கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செஞ்சிடக்கூடாது, செஞ்சா பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அதே வசனம் 12 வசனம், அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. நம்பர் 2, கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிற தீர்க்கதரிசி அவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை என்பது இரண்டாவது குற்றம். தேவ ஊழியர்கள், தேவனுடைய வசனத்தை கொண்டு போதிக்கிற போதகர்கள், தீர்க்கதரிசிகள் யாரா இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தை வருகிறது, அந்த வார்த்தையை சொல்லுகிற மனிதனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த கற்றுக்கொள். தேவன் அபிஷேகம் பண்ணின தேவனுடைய ஊழியர்கள், அவர்கள் மூலமாக தேவன் வார்த்தையை தருகிறார். அப்ப அந்த வார்த்தையை தருகிற அந்த ஊழியக்காரனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தாதபடி, அதாவது என்ன விஷயம், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள. சிலவள கடினமான வார்த்தையாக இருக்கும், நம்மளுக்கு பிடிக்காத வார்த்தையாக இருக்கும், நம்மை குத்துகிற வார்த்தையாக இருக்கும். ஆனால் அதை அதுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும், உடனே எதிர்த்து போராடக்கூடாது. இவர் சொல்லு சரிதானா, அப்படி சொன்னாரா, இப்படி சொன்னாரா, இவரெல்லாம் சரியா இருக்கிறாரா, அவருக்கு அங்க சரியா இருக்கா, இங்க சரியா இருக்கா, அவருக்கு ஏன் இப்படி செய்தார், இவருக்கு ஏன் இப்படி செய்தார், ஏதோ ஒண்ணு சொல்லுவார். அதல்ல, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தர் யாரை நியமித்தாரோ அவர்களை கர்த்தர் நடத்த அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம அந்த ஸ்டெப்புக்கு போகக்கூடாது. நம்ம தாழ்மைப்படும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் தேவனுடைய கிருபை பெறும். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார், கிருபையை தருகிறார். தேவனுக்கு முன்பாகவும் தாழ்த்த வேண்டும். தேவனுடைய வார்த்தை அல்லவா அந்த மனுஷன் சொன்னார், அதுல நான் தாழ்த்துவேன். ஒருவேளை சிலருக்கு கோபம், இவருக்கு நினைச்சு வச்சுட்டு சொன்னாரு, தெரிஞ்சு வச்சுட்டு பேசினாரு, என்னை வேணும்னு சபை நடுவே அடித்தாரு வார்த்தையினால, இப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லக்கூடாது, நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. தேவனுடைய வார்த்தையை தானே சொன்னார்கள், இல்ல சும்மா வேற எதுவும் சொன்னார்களா, அது சரி. தேவனுடைய வார்த்தையை கொண்டு சிக்ஷிக்கும் பொழுது, போதக சிக்ஷை அது வரும் பொழுது, அதுக்கு முன்னாக நம்முடைய இருதயம் எப்பவுமே தாழ்மைப்படுறது தான் நமக்கு ஆசீர்வாதம். தாழ்மைப்படும். சரி, ஆண்டவரே இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு,
வேணும் தெரிஞ்சு வச்சுட்டு சொல்றாரோ, ஆவியானவர் நாள் ஏவப்பட்டு சொல்றாரோ, எப்படி இருந்தாலும் அது உங்க காரியம் ஆண்டவரே. என்கிட்ட இந்த தப்பு இருக்கு, இந்த குறை இருக்கு, அப்பா என்னை மன்னியும், அப்பா என்னை திருத்தும் ஆண்டவரே. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டு, சரி என்கிட்ட இந்த குறை இல்லை, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அதை பற்றி யோசிக்கவே கூடாது, தேவையில்லையே, நம்மகிட்ட அந்த குறையில ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே, இந்த குறை இல்லாமல் என்னை நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாருக்கோ பேசப்படுகிற வார்த்தை, கர்த்தர் அவர்களை சந்திக்கட்டும். அல்லேலூயா. இப்படி தெய்வ மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், தேவனுடைய நியமனத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அது ஊழியக்காரர், தேவ நியமனம் ஒன்று இருக்கிறது. சில ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது உண்மையிலே அவர்களை, அவருடைய காரியங்கள் சில தவறாக இருக்கும் போது மதிக்க முடியல, கனம் பண்ண முடியல, உள்ளத்தில் அது வரமாட்டேங்குது, உண்மைதான். ஆனாலும் அவர்களை தேவன் நியமித்திருக்கிறாரு. தேவன் அவர்கள் சரியில்லாத பட்சத்தில் தருணம் கொடுத்து பார்ப்பார், திருத்தி பார்ப்பார், பிறகு போப்பான்னு சொல்லிடுவார். தேவன் அப்படி ஒரு சீர்கட்டு போகிற, கெட்டு போகிற ஒரு ஆளை வச்சுட்டு வேற ஆள் இல்லப்பா நீயே இருந்து நடத்து அப்படி சொல்றதுக்கு நம்முடைய தேவன் கிடையாது. அவருக்கு எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆனா அவர் சிலருக்கு சில தருணங்களை கொடுப்பார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே நம்ம அவசரப்படக்கூடாது, நம்ம அவசரப்பட தேவையில்லை, அது தேவனுடைய வேலை. எனவே அன்பானவர்களே, அந்த விஷயத்தில் கூட நீங்கள் தேவையில்லாமல் ஒவ்வொன்றை பார்த்து, அங்க எப்படி நடக்குது, இங்க எப்படி நடக்குது, அங்க எப்படி பேசினாரு, எப்படி பேசினாரு, ஒருவர் இப்படி பேசினார், அவரே வந்து அடுத்த மேடையில் இன்னொன்னு பேசிட்டார், இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருகிறது, உண்மைதான். அப்ப இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் ஒரு பக்கம், மறுபக்கம் அவர்களுடைய காரியத்தை அவர்களை நியமித்த கர்த்தரிடத்திலும் அவர்களுக்கு மேலே இருந்து நடத்துகிறவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று நீங்கள் விட்டுவிட்டு உங்களுடைய உள்ளம் கரைபடாதபடிக்கு நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கணம் கண்டிப்பா கொடுக்கணும், ஏன்னா தேவன் இன்னும் அவர்களை வைத்திருக்கிறார். They are in his service. தேவன் அவர்களை தள்ளல, இன்னும் தள்ளி போட்டா சரி, அப்புறம் நம்ம அதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் தள்ளி போட்டாரு, போட்டு அப்புறம் நம்ம ஊழியர்னு போய் எடுத்து தூக்கி வச்சுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. ஆனா அது மட்டும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். நமக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கல, நம்முடைய ஆசீர்வாதம் அவர்களை கனம் பண்ணுகிறதில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. பல சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இது என்னுடைய தாழ்மையான கருத்து, இது உண்மை கூட. ஆகவே நீங்கள் அந்த நிலையில் வாழ்வீர்கள் சொன்னா உங்களுடைய இருதயம் கரைபடாமல் இருக்கும். இங்கே குற்றச்சாட்டை பாத்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன எரேமியா என்கிற தீர்க்க தரிசிக்கு முன்பாக அவன் தன்னை என்ன செய்யவில்லையாம், தாழ்த்தவில்லையாம். ஆனால் அவனை மிருகத்தை சங்கிலியில கட்டி அந்த கூண்டுல போட்டு அடைச்சு கொண்டு போன மாதிரி கொண்டு போகும்படி செய்து போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும். அடுத்து கர்த்தருடைய நியமனம். ஆண்டவரே நீங்க அப்பாயின் பண்ணி இருக்கிறீங்க, நான் என்ன சொல்ல முடியும், நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது இல்லையா. கர்த்தர் அப்பாயின் பண்ணியிருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கூட இது பொறுப்பில் இருந்தாலும் ரொம்ப கவனமாகத்தான் நாங்கள் செய்வோம், ரொம்ப யோசிப்போம். ஊழியர்களிடத்திலே தவறுகள் வரும் பொழுது, ஏன்னா அவர்கள் எங்களுடைய அப்பாயின்மெண்ட் அல்ல, தேவனுடைய அப்பாயின்மெண்ட், அதை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தேவன் ஊழியக்காரராக அவர்களை எடுக்கிறார், அழைக்கிறார். அவர்களை தான் நம்ம ஒரு ஊழியத்துல பயன்படுத்துறதுக்காக ஒரு ஸ்தாபனத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர்களை பயன்படுத்துகிறோம், அவளை கண்காணிக்கிறோம், அவருடைய காரியங்களை இயன்ற வரையில் செய்கிறோம். அதே வேளையிலே ஒரு காரியத்திலே அவருடைய குறை வரும் பொழுது அவர்களை நாங்களும் திருத்துகிறோம், அவளுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறோம். காரணம் அது தேவனுடைய அப்பாயின்மெண்ட் அல்லவா, நாம் கவனமாகத்தான் அதை டீல் பண்ண வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் இன்றைக்கு உண்மை, ஆவிக்குரிய வட்டாரத்தினுடைய தோல்வி ஊழியர்களுடைய கையில் இருக்கிறது. ஊழியர்கள் சரியில்லாதபடினாலே அநேக இடங்களிலே மக்கள் பிரகாசம் இழந்து இடரல் அடைந்து ரொம்ப குழப்பங்களுக்குள்ளே கட்டுகளுக்குள்ளே கிடக்கிறது உண்மையான விஷயம். இந்த நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும், உண்மையான தேவ மக்களாக நாம் காணப்பட்டு அவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இங்கே தீர்க்கதரிசிக்கு முன்பாய் தாழ்த்தவில்லை என்பது இரண்டாவது குற்றச்சாட்டு. மூன்றாவது பாருங்க, 13 வசனத்திலே தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்து கொண்ட நேபுகாத்நேச்சார் எனும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம், கொஞ்சம் சிந்திப்பா கவனிப்பீங்களா. நேபுகாத்நேச்சார் ராஜா என்பவன் பாபிலோனின் ராஜா, தேவ பிள்ளை அல்ல, தேவனை அறிந்தவன் அல்ல, அவன் விக்கிரக ஆராதனை செய்கின்றவன், பாபிலோனின் ராஜா.
ஆனால் அவன் ஏற்கனவே மனாசே காலத்துல இங்க வர ஆரம்பிச்சிட்டான். வந்து அவனுடைய கண்ட்ரோல் படி தான் இப்ப எருசலேம் அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறான். மனாசே காலத்துல இருந்தே கண்ட்ரோல் எடுத்து அந்த யோசியாவின் பிள்ளைகள், நான் சொன்னேன் மூன்று பிள்ளைகள் மாறி மாறி ராஜாவானாங்க, இவங்களெல்லாம் அப்பாயின்ட் பண்றது அவன்தான். அவன் தான் இவங்களை வந்து சரி நீ ராஜாவா இருந்துக்கன்னு சொல்லி அப்பாயின்ட்மெண்ட் போவான். ஒரு அப்பர் ஹேண்ட் அவன் வச்சுட்டான். அவன் ஒரு இந்த யூதாவின் மேல் அவனுடைய கை பலமா இருக்கிறது. இவங்க அவனுக்கு வரி அனுப்புவாங்க, பகுதி கட்டுவாங்க. இப்படி அவனோட ஒரு அக்ரிமெண்ட்ல தான் அவங்க ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவனுக்கு பிடிக்கலன்னா உடனே தூக்கி தள்ளிடுவான். அடுத்த மகனை தூக்கி வச்சுட்டான் ராஜாவா, அடுத்த பேரனை தூக்கி வச்சுட்டான், அடுத்தது மறுபடியும் அந்த சிதேக்கியாவை தூக்கி வச்சுட்டான். எல்லாம் இப்ப பாபிலோன் ராஜாவுடைய அண்டர்ல தான் இந்த எருசலேம் செயல்படுது. என்ன, அவன் வந்து மொத்தமா பிடிச்செடுத்துட்டு போகல, அவ்வளவுதான். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு மனாசே காலத்துல இருந்து. அப்பொழுது இந்த கடைசி ராஜாவாகிய சிதேக்கியாவை அவன் ராஜாவாய் வைக்கும் பொழுது உடம்படிக்க பண்ணான், நீ எனக்கு இன்னென்ன காரியத்தை கரெக்டா பாபிலோனுக்கு அனுப்பி வச்சிடணும், இன்னென்ன மாதிரி நீ செய்யணும், சரியா சரியா என்று சொல்லித்தான் இவன் ராஜாவாக ஏறி உட்கார்ந்தான். இப்போ ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் அப்படி பலப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டான், அவன் யார், அவன் ஒரு புரஜாதிக்காரன், அவன் தேவன் இல்லாதவன், அவனுக்கு நான் பயப்படணுமா, நான் யூதன் அல்லவா என்று இவனுக்கு கொஞ்சம் பெருமை வந்துருச்சு. வந்த உடனே அவனுக்கு பகுதி கட்டுறது கிடையாது, அவனுக்கு விரோதமா இப்ப கலகம் பண்ண ஆரம்பிச்சான். இது தேவனுக்கு பிரியம் இல்லை. இந்த இடம்தான் சிந்திக்க வேண்டிய விஷயம். நாம நினைப்போம் அவன் தேவ பிள்ளை இல்லையே, அவனை நான் எதுக்கு கனம் பண்ணணும், அவனை எதுக்கு மதிக்கணும், அவன்கிட்ட செய்த உடன்படிக்கை நாயனத்துக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு நாம நினைச்சா தேவன் சொல்றார், நீ கையடித்து கொடுத்தியா இல்லையா, நீ உடன்படிக்கை பண்ணினியா இல்லையா, நீ போட்ட ஆணைக்கு நீ கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா என் முன்னால அது குற்றமா இருக்கு. நீ யாரிடத்துல உடன்படிக்கை பண்ணாலும் சரி, அது உலக மனுஷனா இருக்கட்டும், தேவனை அறியாதவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீ தருவேன்னு சொன்னியா நீ கொடு, கொடுக்காம இருந்தா அது என்னுடைய பார்வையிலே குற்றமா இருக்கிறது. அதுதான் தேவன் சொல்றார், நீ எப்படி நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாய் கலகம் பண்ணிலாம். இது கொஞ்சம் நமக்கு மனதிலே புரிந்து கொள்ள கஷ்டமான இடமாக இருக்கிறது. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் நீதிபர, அல்லேலூயா, நீதி உள்ள நியாயாதிபதி. எனவே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே இதை தருவேன்னு சொன்னா தரணும், கடன் வாங்கிட்டு அப்புறம் அதை கொடுக்காம அப்புறம் அவங்க கடன் கொடுத்தவங்க வந்து கேட்கும் பொழுது யார்கிட்ட கொடுத்தா, ஏண்டே கொடுத்தா, பொய்ய சொல்லுவார், சண்டைக்குன்னு மிரட்டி அனுப்புவார்கள். தேவனுக்கு விரோதமான குற்றம். நீ என்ன பேச்சுவார்த்தை பண்ணி வாங்கினியோ அது மாதிரி கொடு, வேலை கொடுக்க முடியலையா, ஐயா கொஞ்சம் பொறுத்துங்க தாரேன். வித்தியாசமாக கலகம் பண்ணவும் குழப்பம் பண்ணவும் அந்த கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றாம பிரச்சனை பண்ணவும் ஆரம்பித்தா அவனல்ல உங்களை அடிக்கிறது, கர்த்தரிடத்திலிருந்து அடிவார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, தவறாமல் இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதிரி காரியங்கள்ல கவனமா இருக்குது. செய்வேன்னா செய்யுங்க, செய்ய முடியாத நிர்பந்தம் வந்துருச்சுன்னா அன்பா சொல்லி விளக்குங்க, விளக்கி சொல்லி புரிய வச்சு சாந்தமா பண்ணுங்க. அது இல்லாம ஓஹோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிகாரம் கையில இருக்கு, பணம் கையில இருக்கு, ஆணவம் இருக்கு, ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி நடந்து கொள்ள ஆரம்பிச்சா கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நம்ம ஆளாக வேண்டியது வரும். எனவே நம்ம எல்லா விஷயத்திலும் எந்த உலக மனுஷனா இருக்கட்டும், பிசினஸ் விஷயத்திலா இருக்கட்டும், கல்வி விஷயத்திலா இருக்கட்டும், உங்களுடைய விவாக விஷயங்கள், குடும்பத்திலே விவாகம் பேசி வைக்கும் பொழுது உள்ள விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்திலையும் கரெக்டாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கல்யாணம் பேசும் பொழுது காரியங்கள்ல கரெக்டா இருக்கணும், டவுரி வாங்கக்கூடாது, வரதட்சணை பேச்சுகள் பேசக்கூடாது, வாங்கக்கூடாது. அது என்றைக்கும் நாம சொல்லுகிற ஒழுங்கு கண்டிப்பாக ஆண்டவருக்கு அது பிரியமல்ல. நாம விலை பேசி கல்யாணம் முடித்து வைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் என்ன செய்வாள் தெரியுமா, அதை விட்டு விடுவோம். அது இல்லாம என் பிள்ளைக்கு அந்த வயலை எழுதி கொடுப்பேன், இந்த வீட்டை எழுதி கொடுப்பேன், என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சொல்லாம இருந்து நிறைய செய்யுங்க உங்க பிள்ளைக்கு, அது சந்தோஷம். சொல்லிவிட்டு செய்ய மாட்டார், அது பயங்கர தவறு. ஒன்ன சொல்லியாச்சா கரெக்டா செய்யணும், இல்ல நீங்க எதுக்கு சொல்ல போனீங்க, சும்மா ஏமாற்று வேலையா? சொல்லாம இருக்கணும், இல்லைனா மொத்தத்திலே சொல்லிடணும், ஐயா ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது, நாங்க தீர்மானிச்சிட்டோம், உங்களுக்கு பிள்ளை வேணுமா பாருங்க, பிடிச்சிருக்கா கல்யாணம் நடத்துவோம், அதுக்கப்புறம் உள்ளது பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ நாங்க செய்வோம், சந்தோஷம்.
இப்படி முடிச்சிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கெல்லாம் இப்படி சொன்னா இப்ப பார்த்து உறங்கிருவீங்கள. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கவனிங்க எல்லாரும், கொஞ்சம் விழித்திருந்து ஸ்டடியா இருந்து கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமா, உங்களுக்கு தான் சொல்லுகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி விஷயத்துல சிலர் சொன்னா சில சிரிப்பா இருக்கு. அவர் சொல்லிட்டு இருப்பார், அவருக்கு இங்குள்ள நாட்டு நடப்பு தெரியுமா என்ன? ஒருவேளை எனக்கு இங்க உள்ள நாட்டு நடப்பு தெரியாம இருக்கலாம் ஐயா, அந்த நாட்டு நடப்பு தெரியறதுனாலதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எல்லாம் அந்த நாட்டுக்கு போக வேண்டிய ஆட்கள். அல்லேலூயா, அதை புரிஞ்சுக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்க சும்மா நான் என்னதோ இல்லாத மாயஜால கதையை பேசுறேன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ பேர் இப்படி இருக்காங்க, நான் எத்தனையோ சாட்சி கேட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. என்ன பேச்சுவார்த்தை? கல்யாணம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம், எங்க வச்சு நடத்துவோம்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம், எப்படி காரியங்களை செய்வோம்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுதான் பேச்சுவார்த்தையை தவிர கொடுக்கல் வாங்கலும் மற்ற காரியங்களும் பேச்சுவார்த்தையில. அது அவரவர் பிள்ளைகளுக்கு என்ன செய்யலோ செய்து. இதுதான் உண்மை கிறிஸ்தவ ஜீவியம். அல்லேலூயா. சரி, இது ஒரு உரம் இருக்க. நம்ம ஆட்கள் வாய்விட்டு சொல்லிக்கிட்டு செய்யாம இருக்கிறது இந்த பிரச்சனை தான் நீங்க சந்திக்க போறீங்க. திட்டமா சொல்றேன், தேவன் விடமாட்டார். அவங்க விட்டாலும் தேவன் விட மாட்டார். அதாவது விஷயம். எனவே இந்த மாதிரி கல்யாண விஷயம் சரி, வேற எந்த காரியம், பிசினஸ் டீலிங்ஸ், பல காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறார், உண்மை உள்ளவர்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்ல, உண்மைய போட்டா பிசினஸ் செய்ய முடியாது, அதனாலதான் உங்க பிசினஸ் இப்படி இருக்குது. உண்மையை கடைபிடித்து பாருங்கள், கர்த்தர் உங்க பிசினஸ் தாராளமாய் வளர்த்தி காட்டுவார். ஆமென். நீங்க இல்ல இப்படித்தான் செய்ய முடியும், பாஸ்டருக்கு தெரியாத, பிசினஸ் பண்ணி பழக்கம் இல்ல பாஸ்டருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. பாஸ்டருக்காக அல்ல, தேவனுக்காக. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்காக. பிரைஸ் தி லார்ட். எனவே யாரும் போய் சொல்லி பிசினஸ் பண்ணட்டும் ஐயா, நான் உண்மையை சொல்லி பிசினஸ் பண்றேன். துணிஞ்சு தீர்மானம் எடுத்து பாருங்க. உங்க பிசினஸ பார்த்து மற்றவன் படிக்கிற அளவுல கர்த்தர் உங்களை உயர்த்துகிறாரா இல்லையான்னு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். வசனத்தின் ஆதாரத்தோட பேசுகிறேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு? போய் சொன்னா கர்த்தருடைய துணை இருக்காது, தேவ ஆசீர்வாதம் இருக்காது. அதுதான் இன்றைக்கு அநேகருடைய நிலைமையா இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆணையிட்ட காரியத்திலும் வார்த்தையிலும் எல்லாவற்றிலும் உண்மையா இருங்கள். நேபுகாத்நேச்சாருக்கு கொடுத்த ஆணையத்தை அவன் ஆணைக்கு விரோதமாய் கலகம் பண்ண பொழுது கர்த்தர் அவனுக்கு முடிவு கட்டினார். அடுத்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். நாலாவது குற்றம், இவ்வளவு தப்பு செய்திருந்தாலும் கர்த்தர் அடிக்கடி உணர்த்தினார், தீர்க்கதரிசிகளை கொண்டு உணர்த்தினார். அப்பொழுதாவது இவன் அதை தவறை உணர்ந்து திருந்தி இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். தாவீது செய்யாத தவறா பெரிய பாதகம் பண்ணினான். உரியாவின் மனைவியை தனதாக்கி கொண்ட பாவம், அடுத்தது அதுக்காக உரியாவை கொன்று போட்ட கொலைபாதக பாவம், இந்த மாதிரி கடுமையான பாவம் செய்த தாவீது சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி நேரடியாய் வந்து உணர்த்தினார். நீதான் அந்த பாவி என்று உணர்த்தினார். உடனே தன்னை தாழ்த்தினார், ஆண்டோர் சமூகத்தில் விழுந்தார். தீர்க்கதரிசிக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்தினார், தேவனுக்கு முன்பாகவும் தாழ்த்தினார். அவன் தாழ்த்தினதை தேவன் ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு இந்த மாதிரி எந்த தீமை ஆண்டவர் கொடுக்கல, அவனை நல்லபடியா நடத்தினார். அல்லேலூயா. இவன் என்ன செஞ்சான்? கழுத்தை கடினமாக்க. அநேகர் அப்படித்தான் கழுத்தை கடினமாக்குறார்கள். தலை குனிய வேண்டிய இடத்துல தலை குனிய மாட்டான். பாப்போம் பாப்போம், ஏதா வரட்டுமே பாப்போம், வந்த பிறகு பார்க்க முடியாத ஐயா, அனுபவிக்கத்தான் வேண்டி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே கழுத்தை நாம் கடினமாக்கவே கூடாது. நமக்கு தவறு உணர்த்தப்பட்டா உடனே தலகுனிய பழக. ஆம், தவறு அன்னை வார்த்தையில விட்டுட்டேன் ஐயா, மன்னிச்சுடுங்க. அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்க கூடாது, ஆத்திரத்துல பேசிட்டேன், மன்னிச்சுடுங்க, இவ்வளவுதான். இதுக்கு இல்லாம அதை சமாளிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு பேச்சு பேசுவார். உன்னோட பரவாயில்லடா, நீ அன்னைக்கு பேசினியாடா, வச்சியாடா. இவர் செய்த தவறை ஒத்துக்கிறதுக்கு பதில் அவரை பம்பாட் பண்ணிட்டு இருப்பார். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறார். அப்படியெல்லாம் இருந்தா கழுத்து கடினமாகுதுன்னு அர்த்தம், நியாய தீர்ப்பு ஸ்ட்ரெங்தன் ஆகுதுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நாம் குற்றம் உணர்த்தப்பட்டால் தாழ்த்த வேண்டும். இவனோ தன் கழுத்தை கடினமாக்கி கொண்டே இருக்கிறான். ஐந்தாவது குற்றம், 14 வசனம், ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவறுப்புகளின் படியும் மிகவும் துரோகம் பண்ணினார்கள். எப்படி
ஆசாரியர்களில் பிரபலமானவர்கள், நம்ம பாஷையில வழங்கணும்னா தேவனுடைய ஊழியக்காரர்களில் பிரபலமானவர்கள், பிரபலமானவர்கள், அவர்களும் ஜனங்களும் கூடி, எல்லாம் கூட்டணி, அவர்களும் ஜனங்களும் கூடி என்ன பண்ணிட்டாங்க, புறஜாதிகளுடைய சகல அருவறுப்புகளின்படியும் துரோகம் பண்ணார். இன்னைக்கு கண்கூடா இவைகளைத்தான் பார்க்கிறோம், கண்கூடாக இவைகளைத்தான் பார்க்கிறோம். எது அருவறுப்பு வேண்டான்னு கர்த்தர் சொல்றாரோ அந்த அருவறுப்புகளையே தேவ ஜனங்களுக்குள் கொண்டு வருகிறார்கள். யார் கொண்டு வருகிறார்கள்? ஊழியர்களில் பிரபலமானவர்கள் என்று அறியப்படுகிறவர்கள். பாத்தீங்களா, எந்த காட்சிகள் மோசம் வேண்டான்னு நம்ம விட்டோமோ அதே காட்சிகளையும் அதே காரியங்களையும் தேவ ஜனங்கள் அனுபவிக்கிற அளவுக்கு கொண்டு வர பார்க்கிறார். அறிந்தோ அறியாமலும் ஊழியர்களில் பிரபலமானவர்கள், உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், உலகத்தினுடைய மாயான வேஷங்கள், இவைகள் நம்மை ஏமாற்றும் வஞ்சிக்கும் என்று அவைகளை விட்டுவிட்டு நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொன்ன இயேசுவை நாம் பின்பற்றும் பொழுது இந்த ஊழியர்களில் பிரபலமானவர்களும் ஜனங்களும் கூடிக்கொண்டு வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த அருவறுப்புகளை எல்லாம் இங்க கொண்டு வர பார்க்கிறாங்க. உள்ள கொண்டு வர பார், சபைக்குள்ள கொண்டு வர, தேவ ஜனத்துக்குள்ள கொண்டு வர பார்க்கிறான். இதுதான் தண்டனையினுடைய அடுத்த விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இது தேசத்திலே பிரபலமாக நடந்து கொண்டிருக்கிறது. திரள் திரளாய் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். ஆனால் வேதவசனம் எச்சரிப்பாய் சொல்லுகிறது, அவர்களுடைய ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதியுடைய சகல அருவறுப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணினார்கள் என்று. ஆறாவது, கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பரிசுத்தமான ஆலயம், தேவனுடைய மகிமை இறங்குகிற ஆலயத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? தீட்டுப்படுத்தினார்கள், அதை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அதை தூய்மையாய் பரிசுத்தமாய் கனமாய் அவர்கள் பராமரிக்கவில்லை. அதனால் கர்த்தர் அந்த ஆலயத்தையே தீக்கிரையாக்கி போகும் போடும்படி அவர் தீர்மானித்து விட்டார். உன் கையிலே பரிசுத்தமான ஆலயத்தை கொடுத்தேன், அதிலே நான் இறங்கினேன், நான் கிரியை செய்கிறேன். ஆனால் நீயோ அந்த பரிசுத்தமான ஆலயத்தை மனம் போல நீ தீட்டுப்படுத்தினாய். ஆகவே அந்த ஆலயமும் வேண்டாம், நீயும் வேண்டாம், ஒருத்தரும் வேண்டாம் சொல்லி ஆண்டவர் முடிவு கட்டி விட்டார். எனவே இது ஒரு பயங்கரமான எச்சரிப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஏழாவதாக 15-16 வசனங்கள், அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியா கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஏழாவது காரியத்தை பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு ஒரு இரக்கம் இருந்துச்சா? ஒரு பக்கம் என்ன இரக்கம்னா, அவங்க பிதாக்களுடைய அந்த தேவனாகிய கர்த்தர் பிதாக்களை நினைச்சாரு, தமது ஜனத்தை வாசஸ்தலத்தையும் காக்கணும்னு என்ன செய்தாரா, ஒரு சின்ன இரக்கம் இருந்துச்சா? ஏன்னா அந்த காலத்திலே உள்ள ஜனங்களை நினைச்சிருப்பார். நினைச்சு ஆபிரகாமுடைய சந்ததி அல்லவா இப்படியெல்லாம் இருந்தாங்களே, தாவீது ராஜாவெல்லாம் எப்படி இருந்தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எசேக்கியா போன்ற ராஜாக்கள் எப்படி இருந்தார்கள், இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் இறங்கணும்னு யோசனை இருந்துச்சா? லேசா ஆண்டவருக்கு இப்படியெல்லாம் சொன்னாலும் இறங்கணும்னு யோசனை இருந்துச்சா? அப்போ இன்னொன்னு வாசஸ்தலத்து நிமித்தம், நான் வாசம் பண்ணுகிற எருசலேம் அல்லவா, அதுக்காகவும் ஒரு இறக்கம் இருந்துச்சா? ஆனாலும் இவங்க அதனால கர்த்தர் கொஞ்சம் ஸ்தானாபதிகளை அனுப்புனார். அடிக்கடி அனுப்பி அனுப்பி சொல்லிட்டே இருந்தா, நீங்க போற வழி சரியில்லை, நீங்க போற வழி சரியில்லை, திருந்துங்க திருந்துங்கன்னு சொன்னா இவனை என்ன பண்ணியிருக்கானுங்க, தேவனுடைய ஸ்தானாபதியில பரியாசம் பண்ணியிருக்கான், தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணியிருக்கிறான், தீர்க்கதரிசியில நிந்தித்திருக்கிறான். இதனால கர்த்தருடைய உக்கிரம் பயங்கரமா இறங்கிட்டு ஒரு சின்ன சகாயம் ஹெல்ப் கூட இல்லாம போயிட்டான். ஆகவே ரொம்ப கவனிக்கணும், ஊழியர்களை பரியாசம் பண்றது, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களை பரியாசம் பண்ணி நிந்திக்கிறது, இதெல்லாம் கடுமையான தண்டனையை வாங்கி தரக்கூடிய விஷயங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்காரணம் கொண்டோ ஊழியர்களை பரியாசம் பண்ணக்கூடாது. சிலருக்கு அது ஒரு ஹேபிட், ஒரு ஊழியக்காரர் பாட்டை தப்பா பண்ணா பரியாசம் பண்ணுவார், ஒரு பிரசங்கத்தில் ஏதோ ஒரு வசனத்தை தப்பா சொல்லிட்டார்னா உடனே பரியாசம் பண்ணுவார். இந்த பரியாசங்கள் பண்ணவே கூடாது. சில இடத்துல மேடையிலே இது நடக்கும், ரொம்ப சங்கடமான காரியம். அவர்களும் ஊழியர்கள் தான், அவளும் உட்காந்து ஒருத்தர் ஒரு தப்பா சொல்லிட்டா பரியாசம் பண்ணிட்டு இருப்பாரு. என்னதான் புத்தியோ தெரியல.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி யாருமே செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். சில வேளை தெரியாமலே தவறான விளக்கம் கொடுத்துருவாங்க. சிலர் சரியா படிச்சிருக்க மாட்டாங்க, தப்பான விளக்கம் கொடுத்துருவாங்க. ஆனா அதனை வந்து தனிப்பட்ட முறையில சொல்லி கொடுக்க தவறல்ல. அப்பல்லோ என்னென்னமோ பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ணி கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினார். ஆனா அறிய வேண்டிய சத்தியத்தை அவர் அறியாம பேசிட்டு இருந்தாரு. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அழகாக அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுல ஒரு விருந்து கொடுத்து அந்த விருந்தின் நடுவிலே சத்தியத்தை அழகா சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க செய்த அழகான ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரியாசம் பண்ணல, நிந்திக்கல. ஓ நாங்க எவ்வளவு பவுலுடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டவர்கள் அப்பல்லோ எங்க இருந்து வந்தான், ஒன்னும் பேச தெரியல, என்னம்மா உளறி கொட்டிக்கிட்டு கிடக்கிறான். இப்படி அவர்கள் சொல்லவில்லை. அவர் பெரிய பவுலப்போஸ்தலர்கள் கூட இருந்தவர்கள் தான். அவருடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டு சத்தியத்தின் விளக்கத்தெல்லாம் அறிந்தவர்கள் தான். அப்பல்லோ பேசுனது நிச்சயமா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் சத்தியத்துடைய ரகசியத்தை சரியா அறியாம பேசுறாருன்னு சொல்லி. ஆனாலும் பரியாசிக்கவில்லை, நிந்திக்கவில்லை, வித்தியாசமா பேசவில்லை. அன்பாக கூப்பிட்டு விருந்து கொடுத்தாக என்ன அழகான விஷயம் அவர்கள் செய்தார்கள். அந்த விருந்தின் வேளையில் அமைதியாய் அவருக்கு சொன்னார்கள். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரங்களை எந்த விஷயத்திலையும், எந்த ஊழியக்காரங்களா இருக்கட்டும், பரிகசிக்கவே கூடாது, நிந்திக்கவே கூடாது என்பதில் நாம் கவனமாக. இப்படிப்பட்ட ஏழு குற்றங்கள் செய்தபடியினாலே கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா, அந்த யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலத்தை தேவன் நியமித்து விட்டார். அவர் மனம் மாறவே இல்லை. இது போல கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையிலே இவைகளை செய்து காட்டியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். தனி வாழ்க்கையிலே சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தேவன் வாய்ப்பை கொடுத்தார், எச்சரிப்பை கொடுத்தார். கீழ்ப்படியாத பொழுது அவனுக்கு ஒரு அறுப்பு காலத்தை நியமித்து அவனை நியாயம் தீர்த்து முடித்து விட்டார். யூதாஸ் காரியத்தை கொண்டு நடந்தார், அவனை நம்பி பணத்தை எல்லாம் அவனுடைய கையில கொடுத்திருந்தார், அவனை கனப்படுத்தினார். அவன் வந்து பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக்கும். இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபித்து 12 பேரை தெரிந்து கொண்டார். பிதா காட்டினவர்களை தான் தெரிந்து கொண்டார்னு பைபிள் எழுதியிருக்கு. பிதாவினால் சுட்டிக்காட்டப்பட்டவன், இயேசுவினால் ஊழியத்திற்காய் அழைத்து நியமிக்கப்பட்டவன், அப்போஸ்தலர் என்கிற உன்னத ஸ்தானத்திலே நியமிக்கப்பட்டவன். அந்த அப்போஸ்தலரிலும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் வரக்கூடிய பணங்களை எல்லாம் அவனுடைய கையிலே கொடுத்து நம்பிக்கையாய் வைத்திருந்த மனுஷன். ஆனால் அவனுக்கு ஒரு அறுப்பு காலம் இருந்தது. அவன் இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவை விட்டு அவன் மனம் முதலாவது விலகி விட்டது. பிறகு அவன் விலகி எதிர்பார்த்தியில போனான். கடைசியில இயேசுவை முத்தத்தினால காட்டி கொடுத்தான். அவனால நின்று பிடிக்க முடியவில்லை. அப்போஸ்தலன் தற்கொலை செய்து நான்கு கொண்டு செத்து போனான். இவெல்லாம் சாதாரணமான ஆளு கிடையாது. பிதாவினால் காட்டப்பட்டவன், இயேசுவால் நியமிக்கப்பட்டவன், அப்போஸ்தல பட்டத்தை பெற்றவன், அதிலும் விசேஷமா இயேசுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தவன். எப்பேற்பட்டவனா இருக்கட்டும், சிம்சோன் எப்படிப்பட்டவன், எவ்வளவு பராக்கிரமசாலி, அவன் பக்கத்துல யாராவது நெருங்க முடியுமா? ஆனா அவனுக்கு வந்த நிலைமை அறுவடையை பாருங்க. இவனுக்கு யூதாசுக்கு வந்த அறுவடையை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவாப் எவ்வளவு பெரிய மனுஷன். தாவீதுடைய பல யுத்தங்களை இவன் தான் செய்கிறவன். தாவீது வந்து ஜெயமெடுக்கிறான். ஆனால் அந்த யோவாவுக்கு கடைசியில வந்த நிலைமை, பலிபீடத்தின் கொம்ப பிடிச்சிட்டு நின்னானா, பரிதாபமா நின்னானா, சாலமோன் சொன்னான் அவனை அழித்து விட என்று சொல்லிவிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அப்படி அழிந்து போனான். இப்படி எல்லாம் அநேகருக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏரோது ராஜாவை பார்த்தீர்களா? பெரிய பெருமை பேசினான். அவன் அப்போஸ்தலர்களை சும்மா விளையாட்டு மாதிரி அவன் நினைத்து கொண்டிருந்தான். யாக்கோபை பட்டயத்தினால வெட்டினான். இனி அடுத்து நல்ல நாள் வரட்டு, நல்ல நாள்ல இந்த பேதுருவையும் வெட்டி போடுவோம். நல்ல நாள்ல பலிகடா யாரு? பேதுரு. பிடித்து நல்ல நாளுக்காக ஜெயில போட்டு வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ட்ரீட் பண்ணா பாத்தீங்களா அப்போஸ்தலர்களை? அவனாச்சும் அவன் எல்லாம் ஒன்றும் தெரியாதவனு, ஒண்ணுக்கும் ஆகாதவனு, இவனால முடியாது, நம்ம யாக்கோபை வெட்டணும். எவன் தட்டி கேட்டான்? வரிசையா ஒன்னொன்னா க்ளோஸ் பண்ணுவான். நல்ல நாள் வரட்டும், நல்ல நாள் வரட்டும், அன்னைக்கு இவனால ஒவ்வொருத்தனையா என்ன செய்வோம் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்தோத்திரம். அவன் சொல்ல தப்பா நினைக்காதீங்க, அவன் நடந்து கொண்ட முறைய நான் சொல்றேன். ஆட்டுக்குட்டியே வளர்ப்பாக நல்ல நாள்ல வெட்டலான்னு சொல்லி அதை மாறி இவன் பிடிச்சு கொண்டு அவரை எங்க போட்டிருக்கான்? ஜெயில போட்டு வச்சிருக்கான். நல்ல நாள் வரட்டு வெட்டலான்னு சொல்லி வெட்ட முடிஞ்சுதா அவனுக்கு? வெட்ட முடிஞ்சுதா அவனுக்கு? அவன் புழு புழுத்து செத்தான் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு நியாய தீர்ப்ப நியமிச்சிட்டார். அவன் அப்படியே ஆயிட்டான். எனவே பெரிய பெரிய மக்கள் எல்லாரும் இதை அடைஞ்சிருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். லோத்துவை பாருங்க. லோத்தின் மனைவி எவ்வளவு அருமையா வந்தவா, கடைசியில பார்த்தா உப்பு தூணா மாறிட்டான், உப்பு தூணா மாறி போயிட்டான். குடும்பங்களை பார்க்கிறோம். லோத்தின் குடும்பம் சாதாரணமான குடும்பம் கிடையாது. மெசபொட்டாமியா நாட்டிலிருந்து ஆபிரகாம் புறப்பட்ட பொழுது நானும் வருகிறேன்னு தன்மார்வத்தோடு தேவனுடைய அழைப்பிலே பங்கு பெற்றவன், விசுவாச பாதையில் ஆபிரகாமோடு கூட நடந்தவன், ஆனால் செழிப்பின் பக்கமாய் கண்ணு திரும்பிருச்சு, உலக ஆசை அவனை இழுத்து விட்டது.
அப்ரஹாமை விட்டு ஒரு காலகட்டத்திலே விலகி சென்றான். கடைசியிலே அவன் குடும்பத்துக்கு வந்த நியாய தீர்ப்பை பாருங்கள். அக்கினி சோதோம் கொமோராவில் இறங்கும் பொழுது கூட தூதர்களை அனுப்பி கையப்பிடித்து எடுத்து தேவன் வெளியே விட்டார். இப்படி எந்த குடும்பத்துக்கு கிடைத்தது பாக்கியம்? ஆனாலும் அதுக்கு பிறகு எனக்கு மலைக்கு ஓடி போக முடியாது அப்படி இப்படி சொல்லி கடைசியிலே தகப்பனும் பெண் பிள்ளைகளும் தாறுமாறாக முடிவடைந்து போனார்கள். பயங்கரமான நியாய தீர்ப்பு. இந்த மகிமையான அழைப்பில் பங்குள்ளவனாய் இருந்த லோத்துக்கு குடும்பத்துக்கு ஏற்பட்டு விட்டது. எலிமலைக்கு குடும்பத்தை பார்க்கிறோம். பஞ்சகாலத்தில் எல்லாரும் தேவன் போதும், பெத்தலகேம் போதும், தேவனுடைய வாக்குத்தத்த பூமி போதும் என்று இருந்த பொழுது தங்கதான் புத்திசாலிகள், இவன் எல்லாம் புத்தி இல்லாம தேவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் சொல்லிட்டு அவன் மோவாப் தேசத்துக்கு போனார்கள். மூன்று ஆண் மக்களும் ஒரு பெண்மணியுமாக புறப்பட்டு போனார்கள். 20 ஆண்டுகள் கழித்து திரும்ப வரும் பொழுது 3 விதவைகளாக திரும்ப வந்தார்கள். இந்த குடும்பத்துக்கு வந்த நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமானது என்பதை யோசித்து பாருங்கள். சவுல் குடும்பத்தை பாருங்கள். சவுல் ராஜா எவ்வளவு விசேஷித்தவன். அவன் நின்றா எல்லாருக்கும் மேல நிப்பானா, எல்லாருக்கும் மிகப்பெரிய பெரிய பாட்டு சாட்டமானவன், அழகு நிறைந்தவன், பெரிய மனுஷ கம்பீரமானவன். அவனை தாழ்மை உள்ளவன், மிக தாழ்மை உள்ளவன் சவுல். ராஜா நீதான் சொன்ன பிறகு ஒழித்து கிடக்கிறவர், பிடித்து கொண்டு ராஜா வாக்குனார்கள். ஆனா 2 வருஷத்துல எவ்வளவு தாழ்மையா இருந்தான், அவ்வளவு மேல போயிட்டான். அப்புறம் அவனுக்கு தேவனை பற்றியும் பயம் கிடையாது, அவனை அபிஷேகம் பண்ண சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றியும் கனம் கிடையாது. அந்த மனுஷன் இவனுக்கு பின்னால சுற்றி நடக்கிறா, இவனை உணர்த்தணும், இவன் போற போக்கு சரியில்லையே சொல்லி பின்னால வந்தா ஊர் ஊரா தேடுகிறான். ஒரு ஊர்ல வந்து சாமுவேல் தேடு, ஐயா சவுல் ராஜா எங்க, இப்பதான் இங்க கொடியேத்திட்டு அடுத்த ஊர்ல கொடியேத்த போயிருக்கிறாரு, அங்கேயும் பின்னால தேடி போறான். இவனுக்கு கொடியேற்றுவதே இப்ப வேலையா போச்சு. தனக்கென்று ஜெயஸ்தம்பங்களை நாட்டுகிறவன், சுய பெருமைப்படுகிறவன், தன் பெயரை பெருமைப்படுத்துறான், தனக்கென்று ஆளை கூட்டி வைத்திருக்கிறவன். கடைசியிலே கில்போவா மலையிலே அவனும் தற்கொலை கேஸ் தான். தன் பட்டயத்தை நட்டு தானே விழுந்து செத்தான். இஸ்ரவேலின் முதல் ராஜா, அபிஷேகம் பெற்று கனம் பண்ண பெரிய ராஜா. அவனுக்கு இந்த கதினா நம்ம ஒவ்வொருவரும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு யோசித்துக்குங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏலி குடும்பத்தை பற்றி சொல்ல, இப்ப எத்தனை குடும்பம் இருக்கு, எல்லாம் எச்சரிப்பா நமக்கு எழுதி தந்திருக்கு. ஏலி குடும்பம் நல்ல ஊழியக்காரன், பிரதான ஆசாரியர், ஆனா அவருடைய பிள்ளைகள் சரியில்லை. ஆண்டவர் சொல்லியாச்சு, தீர்க்கதரிசி மூலம் சொல்லியாச்சு, பிள்ளைகள் சரியில்லை. ஒருத்தர் சொன்னாரு, அப்புறம் பார்த்தா பிள்ளைகள்கிட்ட இவர் சொல்லல சரியா, அவன் திரும்பவும் தப்பு செய்யறான், தேவாலயத்துக்கு தொந்தரவு கொடுக்கறான், தேவாலயத்துல கொடுக்கிற பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறானுங்க, எல்லா விஷயத்திலும் தீமை செய்ய ஆரம்பிக்கிறானுங்க. கர்த்தர் எச்சரிக்கிறா, ஏலி தன் பிள்ளைகளை திருத்தவில்லை. அதனால அவனுக்கு கொடுத்த தண்டனை பாருங்க. அவன் காலத்துலதான் இஸ்ரவேலின் மகிமை இடப்பட்டு போயிட்டு சரித்திரத்துல இல்லாதபடி உடன்படிக்கப்பட்டிய சத்துரு கையில கொண்டு போனான். அது மட்டுமல்ல, இந்த மனுஷன் சேர்ல உட்கார்ந்திருந்தான், விழுந்து இடுப்பு முறிந்து செத்து போனான். அவன் பிள்ளைகள் 2 பேர் அதே நாள்ல செத்தாரு. ரொம்ப சங்கடமான காரியங்கள் நடந்தது. யாருக்கு? சாதாரண ஆள் அல்ல, பிரதான ஆசாரியன். எனவே இப்ப நான் சொன்ன லிஸ்ட் அவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா, மகிமையா பிரகாசித்தவங்க, பெரிய பெரிய நபர்கள், தேவனால் கனம் பெற்றவர்கள், மனுஷ மத்தியிலே கனம் பெற்றவர்கள். இப்படிப்பட்ட பெரியவர்களுக்கு அறுவடை காலத்தை தேவன் நியமித்திருந்தார் என்றால், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே கர்த்தருக்குள் நாம் மிக கவனத்தோடு வாழ வேண்டியது அவசியம். நான் இன்றைக்கு இங்கே நிறுத்துகிறேன். செகண்ட் பார்ட்டுக்குள்ள போனேன்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகிப்போம். ஆகவே விட்டு விடுகிறேன். கர்த்தரை சித்தமானால் கர்த்தர் வழி நடத்தும் பொழுது இன்னொரு தடவை சொல்லுவோம். இன்றைக்கு யூதாவுடைய அற்பு காலம் நமக்கு, தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, நாம் பயந்து நடுங்கி அப்பாவுடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி திருந்தி சீர்பட்டு நன்றாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மறுபடியும் வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார், நிச்சயம் உயர்த்துவார். இல்லை, மனசே போல, சிதேக்கியாவை போல மறுபடி இதயத்தை கடினப்படுத்தி, கழுத்தை கடினப்படுத்தி, ஊழியல்ல பரியாசம் பண்ணி, வார்த்தைகளை மதிக்காம, ஆணையிட்டதுல சரியில்லாம, பொல்லாப்பானவைகளை கத்திற்கொன்பாய் செய்து இப்படியெல்லாம் நடந்தாச்சுன்னா அறுப்பு காலம் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் தருகிற எச்சரிப்பின் வார்த்தை. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.
கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் வருகிறதா இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பி நாம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் இயேசுவின் வருகையில் இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் தான் பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மோடு செய்து கொண்ட வாக்கு தத்துவம் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருகிறேன். உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அப்பொழுது பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த பரிசுத்த ஆவிதான் இயேசுவின் வருகையிலே நம்மை எடுத்துக்கொண்டு இயேசுவோடு மத்திய ஆகாயத்திலே சேர்க்க போகிறவர். எனவே அந்த வாக்குத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தமாகிய பரிசுத்தாவியை பெற்று அவர் வழிகாட்டுதல் படி நடந்தால் இன்றைக்கு நம்மை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு திருந்தி நாம் தேவ சமூகத்தில் ஒப்புரவானால் கண்டிப்பாக அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னால நிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வராது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள். உணர்வற்ற இருதயங்கள் மேல் அசைவாடும் ஆவியானவரே, ஆவியானவரே, உணர்வற்ற இருதயங்கள் மேல் அசைவாடனுமே, கடினப்பட்ட இருதயங்கள் மேல் அசைவாடனுமே. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும்படியான செவிகளை, சிந்திக்கும்படியான இருதயத்தை கொடுக்கணுமே, திருந்தும்படியான இருதயத்தை கொடுக்கணுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் ரெண்டு நிமிடங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் ஒரு கிரியை செய்கிறவர் நேரம். ஆமென். எல்லாரும் அந்நிய பாஷைகள் பேசி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாய், குறைபாடுகள் நீங்கும்படியாய், நல்ல ஆவிக்குரிய உணர்வு உள்ளங்களில் உண்டாகும்படியாய், ஆவியின் எழுப்புதல் உண்டாகும்படியாய், ஆவியானவரே ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வல்லமையாக நிரப்பி ஒவ்வொரு உள்ளந்திரியங்களிலும் ஆமென் கர்த்தருடைய அக்கினியை மூட்ட வேண்டுமே, பரிசுத்த அக்கினியை மூட்ட வேண்டுமே, எழுப்புதலின் அக்கினியை மூட்ட வேண்டுமே. வசனங்களை கனம் பண்ணி வாசிக்கும்படியா, இயேசுவின் சமூகத்திலே அவன் தரித்திருந்து ஜெபிக்கும்படியா, இயேசுவை ஆராதிக்கும்படியா, இயேசுவை மகிமைப்படுத்தும்படியா, இயேசுவுக்கு சாட்சியாக வாழும்படியா, கெட்ட காரியங்களை விட்டு திருந்தும்படியா, கெட்ட சம்பாஷணைகளை அகற்றும்படியாய், கெட்ட சிந்தைகளை அகற்றும்படியாய், வல்லமையான தேவ கிருபை இறங்கட்டும், வல்லமையான தேவ கிருபை இறங்கட்டும். அப்பா, யூதாவுக்கு நியமித்தது போல ஆமென் இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு நீர் அறுவடை காலத்தை நியமித்து விடாதபடி கிருபையின் காலத்தை தரணுமே, கிருபையின் காலத்தை தரணுமே, உணர்வை தரணுமே, சீர்திருத்தத்தை தரணுமே, ஆவியின் எழுப்புதலை தரணுமே, பரிசுத்த அக்கினியை தரணுமே. உர பக்க பலவாரி பலவசாலவதோரப தீரபலவசந்தலா. ஓ, கரங்களை தட்டி தேவனை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பரிசுத்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுவோம். உரப தெரிவிக்க பலவசால பல 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 தீர பலவசாந்தல பகௌரி அந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம், கிருபையின் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். குற்றங்களை மன்னிக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். சகல பாவங்களை நீக்கி எங்களை கழுவி சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் ஜெயம், பரிசுத்த இரத்தம் ஜெயம். இயேசு சிலுவையில் சிந்தின பரிசுத்த இரத்தம் எங்களுடைய சகல பாவங்களை எங்களை விட்டு கழுவி மாற்ற வல்லமை உள்ளது. எங்களுடைய இருதயத்தை மறுபடியும் ஒரு விசை பரிசுத்தமும் தூய்மையுமான பாத்திரமாய் மாற்ற வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது. அன்று எருசலேமாகிய பாத்திரத்தை உமது உக்கிர கோபத்தினாலே கழுவி மாற்றி போட்டி. அப்படி அல்ல தகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே உமது சபையாகிய இந்த பாத்திரத்தை உமது பரிசுத்த இரத்தத்தினாலே ஒரு விசை கூட கழுவி சுத்திகரித்து உமக்கு மகிமையுள்ள பாத்திரமாக நீர் கரத்தில் எடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக உம்முடைய கிரியை இப்பொழுது கர்த்தருடைய சபை நடுவிலே விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஓ ஷபக்க பலவக்க பௌரியந்தலா, ஓ ரபபப ரகலவஷல பௌரியந்தல ரபக்க மனாஷி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தால் கழுவும் அப்பா, ஒவ்வொருவரையும் தூய்மை ஆக்கும் அப்பா, எங்கள் இதயங்களில் உணர்வை தாரும் ஆண்டவரே.
ஓ மக்கந்து சாட்சிகளாய் வாழ, பிரகாசிக்க. அந்த ரங்கத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடும் அப்பா. ஓ க்ளோரி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அன்பின் பரலோபிதாவே, நல்ல தகப்பனே, இன்று எங்கள் நடுவில் தந்த எச்சரிப்புக்காக ஸ்தோத்திரம். அடியான் அந்த எச்சரிப்புகளுக்கு முன்பாக தலை வணங்கி நிற்கிறேன் தகப்பனே. உடைய பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் சபையாக தலை வணங்கி அப்பாவுக்கு முன்பாக நிற்கிறோம் அப்பா. எங்களை நீ நினைத்தருளும், எங்கள் மேலும் உடைய கிருபையை கட்டளையிடும், எங்கள் மேல் கிருபையாக இரும். உம்முடைய உக்கிரம், உம்முடைய கோபம், உம்முடைய தண்டனை, உம்முடைய அடி என்பவைகள் எங்களால் தாங்கி கொள்ளவே முடியாது ராஜா. ஆகவே உங்க பாதங்களை முத்தம் செய்வதை தெரிந்து கொள்ளும், உம்முடத்தில் விழுவதை, உம்முடைய கரத்தில் விழுவதையே தெரிந்து கொள்ளுகிறோம். தகப்பனே, எங்களுக்கு இரக்கம் செய்யும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இரக்கம் செய்யும், ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் இரக்கம் செய்யும். உம்முடைய உக்கிரத்தை எல்லாம் உமது கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற குடும்பங்களாக, உம்முடைய அடியை அல்ல உம்முடைய அரவணைப்பை பெற்றுக்கொள்ளுகிற நபர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றிவிடும் ஐயா, மாற்றிவிடும் ஐயா. காலை வேளையில் எங்கள் ஜபத்தை கேளும், எங்கள் சபையை உயிர்ப்பியும், குடும்பங்களை உயிர்ப்பியும், ஊழியர்களாக எங்களை இன்னும் உயிர்ப்பியும். ஆண்டவரே, எல்லா ஊழியக்காரர்களையும் நினைத்து ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்குள் பரிசுத்த அக்கினி பற்றி பிடிக்கணுமே, விசுவாச மக்களுக்குள் பரிசுத்த அக்கினி பற்றி பிடிக்கணுமே. இந்த கடைசி காலத்தில் இயேசுக்காக புறப்பட்ட இயேசுவின் ஜனம் வலிமை போக கூடாதப்பா. இந்த ஜனம் மகிமையா எழும்ப வேண்டும் ஆண்டவரே, இந்த ஜனம் பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே, இந்த ஜனம் வல்லமை உள்ள பாத்திரங்களாய் மாற வேண்டும் அப்பா. அதற்காக நீர் வல்லமையாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் கிரியை செய்யும், ஒவ்வொரு சபைகளிலும் கிரியை செய்யும், ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் கிரியை செய்யும் என்று ஜெபிக்கிறோம். எல்லார் நடுவிலே கிரியை செய்யும். நாங்கள் எங்களை மிகவும் தாழ்த்தி வருகிறோம். ஆசீர்வதியும், சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.